வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளும் கட்சிக்கும் ரணிலுக்கும் இடையில் மோதல், மைத்திரி பகிரங்கம். விசாரணையிலிருந்து நாங்கள் விலகவில்லை, பாராளுமன்றத்தில் நாமல் பகிரங்கம். முடங்கியது இலங்கை போக்குவரத்து சபையால் அவதிப்படும் மக்கள். ராஜபக்ச குடும்பத்தால் ரணில் கைதியாக்கப்பட்டுள்ளார், கடுமையாக தாக்கிய சாணக்கியன். இலங்கை மத்திய வங்கியின் இன்றைய நாணயமாற்று வீதம் சார்பாக வெளியான செய்தி. இலங்கை வரலாற்றில் புதிய திருப்பம். குற்றப்புலாய பிரிவிடம் நாமல் ராஜபக்ச அவர்கள் வாக்குமூலம். எனக்கு அநீதி அளிக்கப்பட்டுள்ளது, பாராளுமன்றத்தில் குமரிய கீதா அவர்கள். ராஜபக்சவினர் இருக்கும் வரை ரணில் அல்ல, புத்தர் வந்தாலும் நாடு முன்னேறாது. போர்க்குணமிக்க இளைஞர் குழுக்களால் பேராபத்து, ரணில் வெளிப்படை. ஆயிரக்கணக்கானவர்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய சிங்கள மாணவர்கள். ஹரின் மற்றும் மனுஷ சார்பாக ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ள செய்தி. மொட்டுக்கட்சி உறுப்பினர்களுக்கான உணவு பாராளுமன்றத்தில் ரத்து செய்யப்படுகின்றது. ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்ற வரவில்லை, நாட்டை காப்பாற்றவே வந்தோம். ஸ்ரீலங்காவின் மீட்சிக்கு இந்திய ஆதரவு, டெல்லியில் பேச்சுவார்த்தை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதிய பிரிவினருக்கும் இடையில் மோதல்களும் தோன்ற ஆரம்பித்து உள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றதாக முன்னாள் அரசு தலைவரான மைத்ரிபால ஸ்ரீசேன அவர்கள் தெரிவித்தார். இன்றைய தினம் பாராளுமன்ற அமரில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்ததுடன், இதன்போது தொடர்ந்து உரையாற்றிய அவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானத்திற்கு மாறாக கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டு உள்ளார்கள். அமைச்சு பதவிகளை ஏற்காமல் அரசாங்கத்தின் ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கு மாத்திரம் ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்து உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இடைக்கால அரசாங்கத்தையோ அல்லது சர்வகட்சி அரசாங்கத்தையோ அமைக்க முன்வந்த போதிலும், அமைக்கப்படும் அரசாங்கத்தில் அவை எதுவும் இல்லை. முன்னர் ஆட்சியில் இருந்த அதே ஆட்சிதான் தற்போது உள்ளது. புதிய அரசாங்கத்தின் மீது மக்கள் மீண்டும் நம்பிக்கை இழக்க நேரிடும் எனவும் இதன்போது மைத்ரிபால ஸ்ரீசேன அவர்கள் குறிப்பிட்டார். கோட்டா கோகம மீதான தாக்குதல் சார்பிலான விசாரணையிலிருந்து நாங்கள் விலகவில்லை என முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். இதேவேளை விசாரணைகளுக்கு தாம் பூரண ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்ததுடன், இன்றைய பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கோட்டா கோகம மீதான தாக்குதல் சம்பவம் சார்பில் குற்றப்புலனாய்வு பிரிவால் பெயரிடப்பட்ட அனைவரும் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் சரணடைந்து வாக்குமூலங்களை வழங்கினார்கள். வன்முறைகளிலும் கொலைகளிலும் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கட்சி அரசியல் பாகுபாடின்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு செயற்படாவிட்டால் சட்டம், ஒழுங்கு மற்றும் சமூகம் சீர்குலைந்துவிடும். தாக்குதலுக்கு ஆளான இளைஞர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும். அதேவேளை தாக்குதல் மற்றும் தீவைப்பு செயல்களை வழிநடத்தியவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு உள்ளார்கள். உரிய நேரத்துக்கு சேவைகளை வழங்க எரிபொருள் கிடைக்காமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காகவே குறித்த பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்து உள்ளார்கள். பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பொதுமக்கள், அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பாதிப்புகள் எதிர்கொண்டுள்ளதுடன், குறிப்பாக கல்வி பொருத்தராதர சாதாரணதர பயிற்சிகள் இடம்பெறவுள்ள நிலையில் உரிய போக்குவரத்து சேவைகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் முல்லைத்தீவு சாலையில் பேருந்துகளுக்கு எரிபொருள் சரிவர கிடைப்பதில்லை என்றும், உரிய சேவைகளை வழங்க முடியுமா என்ற நிலையில் உள்ளதாகவும் முல்லைத்தீவு சாலை ஊழியர்கள் தெரிவித்தார்கள். ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஒரு அரசியல் கைதியாக உள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததுடன், இவை சார்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நான் ஏன் ரணில் விக்ரமசிங்கவை இவ்வாறு தாக்குகின்றேன் என தமிழ் பேசும் மக்கள் என்று பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் நான் தாக்குவதற்கான காரணம், 2019 வரை இருந்த ரணில் விக்ரமசிங்கவரு தற்போது அவர் ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டவராக காணப்படுகின்றார். அவரால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. அவர் இன்று ராஜபக்ச குடும்பத்தினால் கைதியாக்கப்பட்டு உள்ளார். இந்த கைதியை விடுதலை செய்ய வேண்டும். அவர் இன்று தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்றதாகவும் சாணக்கியனவர்கள் கூறினார். அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபா நிலையானதாக உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்தது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்ட நாணய மாற்று விகிதத்தின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை மாற்றமின்றி ரூபாய் 364.45 பதிவானது. மே 13 முதல் அமெரிக்க டாலரின் பெறுமதி 364 தொடக்க 365 பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றதுடன், எவ்வாறாயினும் ஆஸ்திரேலிய டாலர், யூரோ மற்றும் ஸ்ரேலிங் பவுண்டுகளுக்கு எதிராக ரூபாவின் மதிப்பு குறைவடைந்துள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கியானது தெரிவித்தது.
இலங்கையின் புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் அரசலைவர் கோட்டபாய ராஜபக்ச முன்னிலையில் இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். இந்த புதிய அமைச்சரவையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டுமன்றி சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டார்கள். இதற்கமைய ஹரின் பெர்னாண்டோ சுற்றுலா மற்றும் காணி அமைச்சராகவும், மனுஷ நாணயக்கார தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டுள்ளதுடன் இந்த விடயம் சார்பாக பாராளுமன்றில் கருத்து வெளியிட்ட சாந்த பண்டார வரலாற்றில் புதிய அத்தியாயம் உருவாகியுள்ளதாகவும், உண்மையை உணர்ந்து இன்று சர்வகட்சி அரசாங்கத்தில் சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தற்போது வாக்குமூலம் பெறப்பட்டு வருவதாக செய்திகள் கூறுகின்றது. கடந்த மே 9 இடம்பெற்ற மோதல் சம்பவம் சார்பில் பல்வேறு தரப்பினரிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பெற்று வருகின்றார்கள். இதேவேளை சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவால் சமீபத்திய நேரங்களில் கைது செய்யப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. தாம் அரசியலிலிருந்து விலக வேண்டுமென்று விரும்புவதாக பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் நடிகையுமான கீதா குமாரசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர், இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் தனது வீட்டுக்கு கடந்த வன்முறையின் போது பாரிய சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தின் குடியுரிமை ரத்து செய்து அரசியலுக்காக இலங்கை வந்த தனக்கு இன்று அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் கீதா குமாரசிங்க அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளதுடன், மேலும் தாம் அரசியலிலிருந்து விடைபெற உள்ளதாக அழுகையுடன் கூறினார். தனது வீடு தாக்கப்பட்ட போது தான் தனியாக ஒரு அறையில் பயத்துடன் அடங்கிய நிலையில் இருந்ததாகவும் இதன்போது கீதா குமாரசிங்க அவர்கள் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. ராஜபக்சவினரை வைத்துக் கொண்டு ரணில் அல்ல புத்த பகவான் வந்தாலும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். இன்று பாராளுமன்ற அமர்வின் போது உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர், குரக்கன் சால்வையில் படம் இருக்கும் வரை நாடு முன்னேறாது. ராஜபக்சவினர் சம்பந்தப்பட்டுள்ள அரசாங்கம் சுனாமியை விட நாட்டுக்கு பாரதூரமான சேதங்களை ஏற்படுத்தும். நல்ல மனிதர்களை இணைத்துக் கொண்டு உண்மையான சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்கியிருந்தால் மக்கள் வரிசையில் நிற்கும் நிலைமை ஏற்பட்டு இருக்காது. குறைந்தது மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு மாத கால அவகாசத்தை வழங்கியிருப்பார்கள். நல்ல சூழ்நிலை ஏற்பட்டால் நாடு அபிவிருத்தி அடையும் என்பதுடன் முதலீடுகளும் வர ஆரம்பிக்கும் என நளின் பண்டார அவர்கள் தெரிவித்தார். இலங்கையின் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினர் மீதும் தாக்குதல் நடத்திய விடயத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியாயப்படுத்தினார். வன்முறை குழுவின் மீதே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும், பொதுமக்கள் அமைதியான முறையில் போராடுவதற்கு தடையில்லை எனவும் சுட்டிக்காட்டிய அவர், இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார கடிகளுக்கு தீர்வு வழங்குமாறு அரசலைவர் கோட்டபாய ராஜபக்சவை பதவி விலகுமாறும் வலியுறுத்தியும் தொடர் போராட்டங்கள் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நேற்றைய தினம் பேரணியொன்றும் நடத்தப்பட்டது. கொழும்பு கோட்டா கோகமவில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சிங்கள இளைஞர்கள் வழங்கினார். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 13 நினைவை முன்னிட்டு போரின் வடுக்களை பெரும்பான்மை இனத்தவர்களுக்கும் நினைவுபடுத்தி இக்கஞ்சி வழங்கப்பட்டது. இறுதிப்போரில் சிக்குண்ட தமிழர்கள் போரின் இறுதி தருணங்களில் இதனையே பருகினார்கள் எனவும், போரில் பாதித்தவர்கள் மரணித்தவர்கள் அனைவரும் இலங்கையர்களே எனவும் தெரிவித்து குறித்த இளைஞர்கள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தினை நினைவு கூர்ந்தார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஹரின் பெர்னாண்டோ சுற்றுலா மற்றும் காணி அமைச்சராகவும், மனுஷ நாணயக்கார தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராகவும் இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார் ஆகியோரின் கட்சி உறுப்பினை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் இவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார அவர்கள் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் 53 உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற உணவகத்தில் உணவு வழங்குவதை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் மஹிந்த யாப்பே அபேவர்த்தன கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக வழங்கப்படும் மதிய போசனத்தை நிறுத்துமாறு கோரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் 53 பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களுடன் சபாநாயகர் மஹிந்த யாப்பே அபேவர்த்தன அவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த கடிதத்தில் பதிலளிக்கும் வகையில் சபாநாயகர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டதுடன், இதேவேளை இது சார்பாக எதிர்வரும் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை எட்ட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த புதிய அரசாங்கம் ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வரவில்லை,